பீஸா ரெடி பண்ணுறது ஒரு கஷ்டமான வேலை. ஓவன் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். பேபிகார்ன் வச்சு நம்ம பண்ண போகிறோம். பெரிய பீஸு, பெத்த பீஸு, பெரிய பெரிய பீஸு. இதுக்கு மேலே அப்படியே நம்ம தோசை சுற்றுற வேண்டியதான். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அல்பிட்டு பாயம் சம்பதன் சிவகண்ணன். காளான் பீஸா, காளானும் பேபிகார்னும் வச்சு ஒரு சூப்பரான பீஸா பண்ண போகிறோம். ட்ரெடிஷ்னலான முறையில். என்னங்க ட்ரெடிஷ்னல் அப்படின்னுவீங்க? வெளிநாட்டில் இது வந்து ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு, அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். முழுசாக வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். ஈஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த ஈஸ்ட் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம மைதா பிணைஞ்சோம்னா நல்லா டைட்டாக இருக்கும். ஈஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா பண்ணு மாதிரி அப்படி பெருசாக வந்துடும். ஈஸ்ட்டு தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக மாவு கலக்க ஆரம்பிச்சிடலாம். மைதா மாவு, மைதா மாவு தான் இந்த பேஸுக்கு ரொம்ப முக்கியமானது. மைதா மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அது கூடவே தூள் உப்பு சேர்த்துப்போம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஈஸ்ட்டு தண்ணியில் கரைச்சி வச்சு நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆச்சு. இந்த தண்ணியும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மைதா மாவு வந்து எப்போவுமே ரொம்ப டைட்டாக பிணைஞ்சிடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் ஆயிடக்கூடாது. நார்மலான ஒரு பதம் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பீஸா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பீஸாவோட பேஸ் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு மேலே லைட்டாக நம்ம ஆயில் தடவிக்கலாம். நல்லா மூடி வச்சிடலாம் ஈர துணியை போட்டு. மாவு பிணைஞ்சு எடுத்தாச்சு. இது 3 மணி நேரம் நல்லா ஊற விடணும். ஊற வச்சிடலாம். பீஸாவுக்கு மாவு பிணைஞ்சாச்சு. இதுக்கு பேஸ் ஒன்று ரெடி பண்ணணும். தக்காளி வச்சு பீஸா பேஸ் சாஸ் ஒன்று ரெடி பண்ணணும். அந்த சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாருங்கள். ஒரு குடமிளகா இப்படி நாலாக வெட்டி உள்ளே போட்டுக்க போகிறோம். சம்பதக்கான், ம், கொடுங்க கொடுங்க. சாப்பிட்றலாமா? சாப்பிடக்கூடாது, எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுலேயே இருங்க. வாட்டர், தக்காளி, குடமிளகா ரெண்டையுமே போட்டுடலாம். பூண்டு, பச்சை மிளகா ரெண்டையும் போட்டுடலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு. அது கூடவே வெங்காயம் போட்டுடலாம். சம்பக்கான் மூடுங்க. இதோ குடமிளகா எல்லாத்தையும் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த பீஸா பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது இல்லாமல் நார்மலாக நீங்கள் ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் பண்ணலாம். இந்த பேபிகார்ன் வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு மாவு இழுத்தால் நம்மளுக்கு தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிணைஞ்சு விடணும். இதில் தாங்க பீஸா நம்ம தயாரிக்க போகிறோம். சம்பதக்கான ஆயில் எடுத்துவாங்க. இந்தாங்க ஆயில். இன்னைக்கு என்ன பெத்த பீஸா தானே பண்ண போறீங்க? பெரிய சைஸா பண்ண போறோம். பெத்த பீஸ், பெரிய பீஸ், பெத்த பீஸ், பெரிய பெரிய பீஸ், பெத்த பீஸ் போடுங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா பீஸா வராது. ஆமாம், முதல்ல இதுக்கு மேலே நம்ம ஆயில் போட்டுடலாம்.
பண்ணிருக்குது. தக்காளி எல்லாம் நல்லா வத்திருச்சு. தக்காளி வத்தல, தண்ணி வத்திருச்சு. தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அப்படியே கடைஞ்சி எடுக்கணும். வாங்க, தக்காளி நசுக்கணும். அப்படியே நசுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா குத்தி எடுக்கணும். இந்தாங்க உட்காந்து கிண்டிக்கிட்டே இருங்க. சம்பல்கான் இந்த பக்கம் பரபரப்பாக மசிச்சுட்டு இருக்காது. அது கூடவே கொஞ்சம் மசாலா போடணும். கரம் மசாலா, மஞ்சள் தூள் போட்டுடலாம். கரம் மசாலா, மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடாடா, பீஸாவோட பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல செகச்சவனு, நல்ல மனமாக ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாகவே சாப்பிடணும் போல இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுண்டிருக்கு. சூப்பராக நம்மளுக்கு பேஸ் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பீஸா ரெடி பண்ண போகிறோம். போயிடலாமா? வாங்க போவோம். அப்படியே சுட சுட இருக்கு. இதுக்கு மேலே அப்படியே நம்ம தோசை சுற்றுற வேண்டியதுதான். அவ்வளோதான், நல்லா நம்ம மசாலா போட்டுட்டோம். சம்பத்துக்கான் அந்த பேபி கான் எடுத்து வைங்க. எடுங்க எடுங்க. வச்சுறீங்களா? ஒரு குடம் மிளகா, ரெண்டு கான் வைங்க. ஓகே. என்ன சம்பத்துக்கான், ஓடி ஆடி ரவுண்டு கட்டி வேலை செய்கிறீங்க இன்னைக்கு? ஆமாம், பீஸா பெத்த பீஸா கிடைக்க போதில்ல எனக்கு. பயங்கர ஆர்வமாக இருக்கீங்க உங்களுக்கு. அதுக்கடுத்ததாக கிரீன் கலர் குடம் மிளகா எல்லாமே நம்ம போட்டாச்சு. பீஸாவுக்கு எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலங்காரம் தான் ரொம்ப முக்கியம். அடுத்ததான் ஆனியன் ரிங்கு, அதையும் வரிசையை அடுக்கி விட்ருவோம். அதுக்கடுத்ததாக காளான். காளானோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். காளான் போட்டுருவோம். காளான் தூவிட்டாச்சு. பீஸாக்கெல்லாம் முக்கியமான பாசை ஒரு தான், சீஸு. இந்த சீஸை வச்சு அப்படியே மேலே தூவி விட்டுடலாம். பீஸா ரெடி பண்ணுறது ஒரு கஷ்டமான வேலை. ஓவன் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பீஸா கீழே வச்சுருவோம் பேஸு. அதுக்கு மேலே பிரியாணி நம்ம மூடி தம் போடுற மாதிரி மூடணும். நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும், அதுக்காக தான் இவ்வளோ செட்டிங்கு. சம்பவக்கான் தூக்கிட்டு வந்து வச்சுருவோமா? செட்டிங் ஓவர் தூக்கிட்டு ஃபஸ்ட்டு பரப்பிடுங்க. பரப்பிடலாம். பெரிய சைஸ் பீஸா ரெடி ஆக போகுது. பெத்த பீஸு பீஸா. கரெக்டாக இருக்கா சம்பத்கான்? ஓ கரெக்டாக, பெர்ஃபெக்டாக. அப்படியே இதுக்கு மேலே இன்னொரு மூடி போடணும் சம்பத்கான். ஓகே. பீஸா கீழே இருக்குது, அதுக்கு மேலே இன்னொரு மூடி வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம தணல் போட போகிறோம். சம்பத்கான், இந்த தணல் எல்லாம் அப்படியே மேலே போடுங்க. கிட்டத்தட்ட பிரியாணி தம் போடுற கான்செப்ட் தான். கீழே உள்ள தணலை நல்லா தோசை மாதிரி நம்ம திரி போடணும். அழகாக சூப்பராக நம்ம செட் பண்ணிட்டோம். இது அப்படியே தம்மில் இருக்கணும். மேலே தணல் இருக்கு, உள்ளெல்லாம் சீஸ் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு. நல்ல ஒரு மணம், ரைட், நல்லா வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கு பாருங்க. கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு எங்களுக்கு இப்படி ஒரு சூப்பரான பீஸை ரெடியாகிறதுக்கு. நல்ல கம 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 கம்னு மனமாக இருக்கு. வேகமாக எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட போயிடலாம். சம்பத்கான் வாங்க சாப்பிடுவோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க போல இருக்கேன் சம்பத்கான். பெத்த பீஸு பீஸா இல்லை, அப்படியே தனால மட்டும் பொறுமையிடுங்க. ரொம்ப நேரமாக பெத்த பீஸ்னே கிடக்காரு. ஆமாம், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலேயே நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணணும். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் வேறணும் கிடையாதுங்க. வரமிளகாயை நல்லா வறுத்து இடித்து வச்சுருக்கோம். இதுதான், இது வந்து காரம் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், காரம் வேணும் அப்படின்னா போட தேவையில்ல. இருந்தாலும் இதை போட்டு சாப்பிடும்போது ஒரு சூப்பரான மனம் இருக்கும். அதனால தான் பெரிய பீஸா வேணுமா சின்ன பீஸா வேணுமா? சின்ன பீஸெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் உங்களுக்கு ஒன்றும் கூட கிடைக்காது, இப்படியே நான் சாப்பிட போயிடுவேன். பெத்த பீஸு வந்தே ஆகணும். ஆமாம். Happy birthday to you. Happy birthday to you. யார் சம்பந்தம் பிறந்தநாள்? உங்களுக்கு பிறந்தநாள் இன்னைக்கு? அப்படியா? சரி, நீங்க தான் கேக் வெட்றீங்க. அப்ப உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சீஸ் பாருங்க, கத்தியில அப்படியே ஒட்டிக்கிட்டு. சம்பந்தம் சூப்பரா இருக்குது. என்ன நூல் மாதிரி போயிட்டே இருக்குது, முடியவே இல்ல நூலோ. ஆஹா, அருமை அருமை அருமை. எடுங்க எடுங்க, ஒரு பெத்த பீஸ் அப்பா. அடாடா, அப்படியே எடுத்துப்பீங்க. தட்டுதான் சிறுசாக போச்சோ. என்ன சம்பந்தம், சீஸ் ஒழுகிட்டே இருக்கு. எவ்வளோ பெரிய பெத்த பீஸா.
கீழே பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்மளுக்கு பிடிக்கல பாருங்கள். நல்ல அளவான ஸ்டீமில் வச்சு குக் பண்ணால் தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பேஸ் கிடைக்கும். கீழே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பீஸாவோட பீஸு போடுங்க போடுங்க. ஓ அப்பாடா, பெத்த பீஸு எனக்கு தான் இன்னைக்கு. அப்படியே பிச்சு எடுக்கலாமா, முழுசாக சாப்பிடலாம். அப்படியே நூல் மாதிரி உழுகுது. சாப்பிட்டுருவா. சூட அளவான சூடு சாப்பிடும் வேற லெவல் டேஸ்ட். சம்பல்கான் முழுசாக சந்திரமுகி மாறினதான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கோங்க ஒரு டைம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டுங்க. சீஸு, நம்ம தயார் பண்ண மசாலா, மேலே நம்ம கார்னிஷ் பண்ணது அழகாக அற்புதமாக வந்திருக்கு. சூப்பரான டேஸ்ட்டு. இது முக்கியமாக சொல்ல போனால் பீஸா பண்ணுறது நம்மளோட டிஷ் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட ஃப்ளேவர்ஸ் போட்டு பண்ணவுடனே நம்மளுக்குன்னே தயாரிச்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் சம்பவக்கான வரவே மாட்டேங்குது. இப்போ வந்துடும் பாருங்க. சீஸ் பாருங்கள் எப்படி விழுகுதுன்னு. எம்பேரு சம்பத்துக்கான், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சம்பத்துக்கான் சாப்பிட்றது பேபி கார்ன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பீஸா பார்க்குறேங்க. பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இல்லை, சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. பீஸாவில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சீஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே பூம்பர் மாதிரி வரும். அருமை. காலன் பேபி கனை வச்சு சூப்பரான பிக்கஸ்ட் பீஸாக நம்ம பார்த்தோம். ரொம்பவே அருமையாக அட்டகாசமாக இருந்துச்சு. கட்டாயம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் சொன்ன மாதிரி பண்ணி போகிறோம். என்ன சொம்புக்காக ரோல் பண்ணிட்டீங்க? வாய் சிறுசாக இருக்குது. ரோல் பீஸாக சாப்பிட போகிறேன். பேச பேச ரோல் பண்ணிட்டாரு ஆள். சரி, முடிக்க முடியும். சூப்பரான பீஸா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணால் எங்களுக்கு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கோங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.